ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி பிரியாணி. ஒரு ஒன் பாட் ரெசிபி இது, சீக்கிரமே செய்திடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இதில் ஒரு கிளாஸ் அளவு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நான் சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். 300 அரிசி வரும். நீங்கள் பாஸ்மதி அரிசியாக இருந்தால் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். சாப்பாடு அரிசியிலே நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக எடுத்திருக்கேன். ஒரு 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி ஜாஸ்தியாக இருக்கணும். தக்காளி பிரியாணிக்கு தக்காளி அதிகமாக இருக்கணும், வெங்காயம் கொஞ்சமாக இருக்கணும், போதும். வெங்காயம் நல்லா பொடியாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். புதினா கொத்தமல்லியை நல்லா அலசிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பிடி புதினா, ஒரு பிடி கொத்தமல்லி. தாளிக்க பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, ஏலக்காய் பட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. குக்கரில் ஒரு 50 எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஊற்றி சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்த்து ஒரு 8 கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்லைஸாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி நல்லா அந்த ரெட் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. ஈஸியாக செய்யலன்னு தெரியல இந்த பிரியாணியை. தக்காளி பிரியாணி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இந்த அளவுக்கு சிவக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு ரெட்டாக செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகட்டும்னு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, புதினா கொத்தமல்லியை சேர்த்து வதக்கிக்கலாம். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா 2 நிமிஷம் வதங்கட்டும், வதக்கிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் சேர்த்துருக்கிறதுல அந்தளவுக்கு புளிப்பு இல்லை தக்காளி. நீங்கள் நல்லா நாட்டு தக்காளியாக புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அளவு கொஞ்சம் ஒரு தக்காளி அதிகமாகவோ ஒரு தக்காளி குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போது நான் பச்சைப்பட்டாணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு, நான் சாப்பாடு அரிசி எடுத்துருக்கிறதுனால 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்க்கிறேன். அந்த நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்தீங்கன்னா 1 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் தண்ணி சேருங்க போதும். ஏன்னா தக்காளிலே கொஞ்சம் ஜூஸியாக தண்ணி நிற்கும். அரிசியை வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும்னு இப்போது அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும்னு ரைஸை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். மூடி 3 விசில் வரட்டும். சாப்பாட்டு அரிசின்றதுனால 3 விசில். நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்தீங்களா 1-2 விசில் சரியாக இருக்கும். 3 விசில் வரட்டும். விசில் போட்டுடலாம். இப்போ நான் இதுக்கு சைட் டிஷ்க்கு முட்டை அவிக்க போகிறேன். அதனால் ஒரு பக்கம் முட்டை வேகுது. கூடவே தயிர் பச்சடி பண்ண 1-2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து கட் பண்ண பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இப்போது 3 விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக கம கமன்னு நல்லா உதிரியாக தக்காளி பிரியாணி ரெடியாக இருக்குது. வாசனையாக நல்லா ஜம்முன்னு இருக்குது.
நல்லா கிளறி விடுங்க. கரெக்டாக இருக்கும். நான் சாப்பாடு அரிசி எடுத்ததுனால 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். கரெக்டாக 3 விசில் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். சாப்பாடு அரிசி எடுத்தீங்கன்னா, பாஸ்மதி அரிசி எடுத்தீங்கன்னா 1 விசில்லே வெந்துடும். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முட்டை அவிச்சு தயிர் பச்சடியோட ஒரு சூப்பரான லன்ச் மெனு இது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.